ஸோ அஃபிஷியலாக வந்து ஸ்ருத்திகாசன் அவர்கள் கூலி படத்தில் இணைந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்து கூலி படத்தில் ஸ்ருத்திகாசன் அவர்கள் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ, கையில் வந்து மம்முட்டி மாதிரி வந்து ஒன்று வச்சுக்கிட்டு வந்து அப்படி வந்து ஃபோர்ஸாக வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸ்ருத்திகாசன். இந்த படத்தில் ப்ரீத்தி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஸ்ருத்திகாசன் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த லுக்கே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவங்க நெகட்டிவ் ரோலா பாசிட்டிவ் ரோலா அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஸோ அது என்னங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமும் இருக்குது. எனக்கு நெகட்டிவ் ரோல்னு நான் பர்சனலாக வந்து நான் கெஸ் பண்ணுறேன், நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரோலாகவும் தோணலாம். ஸோ ஸ்ருத்திகாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அவங்க கமிட் ஆனதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ லோகேஷ் அவர்களுக்கு ஸ்ருத்திகாசன் அவர்கள் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே சரி தேவைப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த ரெண்டு மூணு பேர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க கிட்ட பேசும்போது ஸ்ருத்திகாசன் ஒரு மூணு பேர் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மூணு பேரில் ஸ்ருத்திகாசன் அவங்க வந்து ரொம்பவே சரி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ருத்திகாசன் அவர்களுமே சரி இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் லோகேஷ் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினி சார் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்களுக்கு நன்றியுமே சொல்லியிருக்காங்க ஸ்ருத்திகாசன் அவர்கள் இந்த படத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய பெரிய கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ருத்திகாசன் அவர்கள் வந்து கமல் சாருடைய பொண்ணாக இருக்கிற ஒரு ரஜினி சாருடைய ஃபேன். அவங்க பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கு பாருங்களேன், அவருடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு தான், தலைவருடைய ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஆனாலும் அவரோட நடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்ருத்திகாசன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே சரி சந்தோஷமாக இருக்காங்களாமா, லோகேஷ் அவர்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்களாமா, தலைவரோடு சேர்ந்து இந்த படம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. ஸோ இவங்களுமே சரி இப்போ வந்து ஷூட்டிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காங்க, கூலி படத்துடைய ஷூட்டிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்து இந்த ஸ்ருத்திகாசன் அவர்களுடைய ரோல் பற்றியும் சரி படத்தை பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.